கம்போடியா நாட்டில் நடைபெற்ற சர்வதேச யோகா போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று திரும்பிய மாணவ மாணவிகளுக்கு கோவை விமான நிலையத்தில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. கம்போடியா நாட்டில் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பங்கேற்றனர். இதில் கோவையைச் சேர்ந்த யோவா யோகா அகாடமியின் தலைமை பயிற்சியாளரும் யோகாவில் உலக சாதனை படைத்தவருமான வைஷ்ணவியிடம் பயிற்சி பெற்ற 6 மாணவ மாணவிகள் உட்பட 7 பேர் பங்கேற்று முதல் பரிசாக தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர். பின்னர் இந்தியா திரும்பிய அவர்களுக்கு கோவை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கேரளாவிற்கு விற்பனைக்காக எடுத்து செல்லப்பட்ட 2 டன் ரசாயனம் கலந்த மீன்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாட்டில் இருந்து கேரள மாநிலத்திற்கு விற்பனைக்கு கொண்டு செல்லப்படும் மீன்கள் கெட்டுப்போகாமல் இருப்பதற்காக ரசாயன கலவைகள் கலக்கப்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து திருவனந்தபுரம் மாவட்டம் நெடுமங்காடு பகுதியில் கேரள மாநில உணவுப் பொருள் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். போது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருந்து லாரியில் கொண்டு செல்லப்பட்ட மீன்களை ஆய்வு செய்தபோது அதில் ஃபார்மலின் மற்றும் அமோனியம் ஆகிய ரசாயன கலவைகள் கலக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து லாரியில் இருந்த 2 டன் மீன்கள் மற்றும் லாரியை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.